ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெண்ட் எக்ஸ்பிரஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்விட்டர் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் பிட்காயின் பற்றி ரெண்டு பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனே வந்து கிடைக்கும். என்னென்ன அக்கௌண்ட் ஹேக் பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் புரியும். பில் கேட்ஸ், அதுக்கப்புறம் பராக் ஒபாமா, எலான் மஸ்க், ஆப்பிள் இவங்க அக்கௌண்ட்டில் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக வந்து சொல்ல போகிறோம். நான் பிட்காயின் ஸ்கேம் தான் எல்லாம் பண்ணது. ஸோ நார்மல் மெசேஜ் வந்து வந்திருக்கு, யார் ஹேக் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிட்காயின் என்னென்னு சொல்ல போகிறோம். ஸோ அது வந்து வேர்ல்டு வைடு ட்ரான்சாக்ஷன், பேமெண்ட் வந்து ஈஸியாக வந்து பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ லோ ப்ராசஸிங் ஃபீஸ் தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. கிரிப்டோ கரன்சி இன்வென்டர் 2008 தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டலாக வந்து கரன்சி வந்து வந்துட்ருக்கு. இது வந்து செல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம் பிட்காயினில். ஸோ நிறைய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பேபால் அதே மாதிரி வந்து பிட்காயினும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ எந்தெந்த அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்கான்னு வந்து சொல்ல போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு தான் எல்லாமே வந்து இருக்குது. நீ பார்த்துட்ருப்பீங்க, பில்கேட்ஸ் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து மெசேஜ் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. இது வந்து என்னென்னு இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்காங்க. எலான் மஸ்க், பராக் ஒபாமா, கீழே பார்த்தீங்களா ஏதோ ஒரு கோட் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜெஃப் பிசாஸ், முக்கியமாக யூஎஸ் அக்கௌண்ட்டு தான் மெயினாக வந்து குறிப்பாத்தில் ஹேக் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக ஹேக் பண்ணாங்கன்னு வந்து ட்விட்டர் வந்து கண்டுபிடிக்க முடியல. எல்லாம் சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் பீஸ்ட், மைக் ப்ளூம்பர்க், பார்த்திங்களா ஜஸ்டின்சன், நிறைய அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது எதற்காக பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஜெனிஃபர் ஃப்ரான்கோ வந்து சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா. ஸோ இப்படி அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ தான் வந்து யூடியூப் ஒரு அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணாங்க, தமிழ் பியூட்டி பீஸ்ட்டு. இப்போ வந்து நெக்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க, ட்விட்டரில் வந்துட்டாங்க. யூடியூப் விட்டு ட்விட்டரில் வந்துட்டாங்க. ஸோ இந்த கொடுமை வந்து எங்கே சொல்ல போகிறோன்னு தெரியல. ஆனால் ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இதோட கொடுமை வந்து என்னென்னு தெரியல. ஆனால் இந்த ட்வீட் வந்து வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ ட்விட்டர் அக்கௌண்ட்டு போயிடுச்சு. ஸோ ட்விட்டர்லேருந்து மெசேஜ் வந்து வந்திருக்கு, அனேபிள் டு ட்வீட், ரீசெட் யுவர் பாஸ்வேர்டு, எல்லாமே ரீசெட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சிஇஓ வந்து சொல்லியிருக்கார் ஜாஃப் ட்ராஸ்லி. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ட்விட்டர் அக்கௌண்ட்டு. ஸோ ட்விட்டர் சப்போர்ட்டில் வந்து மெசேஜ் வந்திருக்கு. செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துட்ருப்பீங்க. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ ஒரு வீடியோ கிளிப் வரும், அந்த வீடியோ கிளிப் வந்து பாருங்கள். அக்சஸ் வீடியோ கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ட்விட்டருக்கு வந்து வந்துட்டாங்க. இதே மாதிரி போயிட்டே இருந்தால் எல்லா சோஷியல் மீடியா ஹேக் பண்ணிகிட்டே போயிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து தெரியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு டென்ட் எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.